ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு வரணாரேஷ் சேனல் சோ எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த வாரத்துல ஃபுல்லா உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் கீ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணும் அந்த கீயை வந்து கண்டிப்பா பாருங்க ஏன்னா நம்ம கேக்குறீங்க நேரில் பேசிக்க முடியாதுல சோ அந்த மாதிரி தான் பேசிக்க முடியும் சோ அதுக்காக நீங்க கேட்டிருக்க விஷயங்களை நான் வீடியோவா கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா வேற ஏதாவது ஒரு வீடியோல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ரீச் ஆகாது நீங்க அந்த வீடியோ ஸோ அதனால இதை ஸ்பிளிட் பண்ணி தனியா ஷார்ட்ஸ் ஒரு ஆன்சர் கீ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து த்ரீ வீடியோஸ் ஆர் ஆல்ரெடி ஓகே சோ சப்போஸ் அதுல கவர் ஆயிருக்கா நீங்க கேக்குற டவுட்ஸ் அப்படின்றதையும் பாருங்க இன்னைக்கு பாக்குற செஷன் இட் இஸ் லைக் போர்த் ஷார்ட்ஸ் வீடியோ அதோட கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகே சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் தெர் இஸ் பேரட்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ் இந்த கேஜ் ஸோ தேர் இல்லைனா இயர் ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேர்ப் வந்து எதை குவாலிஃபை பண்ணோம்னா அந்த பக்கம் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது இஸ்ஸை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்லும்பொழுது தெர் இஸ் அ பேர்டுன்னு சொல்லுவோம் அப்போ அ பேர்டுனால தான் இஸ் யூஸ் இஸ்ஸுன்னு யூஸ் பண்ணுறோம்

டேர் இருக்கு மை சன் கொடுத்துருக்காங்க அப்போ மை சன் இஸ் சிங்குலர் ரைட் சிங்குலராக இருக்கு அப்போ இங்க என்ன வரணும் இஸ்ஸு தான் யூஸ் பண்ணோம் அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இங்க எரர் வந்து இந்த பார்ட் ஏல தான் நமக்கு எரர் இருக்கு ஓகே ஸோ ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ரூல் ஸோ செகண்ட் ரூல் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சன் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க அதாவது த ஸ்மால் சைல்டு வாஸ் க்ரைங் ஃபார் டேஷ் மதர் மேம் எப்படி மேம் ஒரு பேபின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் இட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேபி ஆர் ஆனிமல்ஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து குறிக்கிறதுக்கு சிங்குலராக இருக்கும் பொழுது யூ கேன் யூஸ் இட் ஓகே ஸோ இட் ஆர் இட்ஸ் வந்து அதை ரெஃபர் பண்ண யூஸ் பண்ணலாம் ஸோ தட் இஸ் த கிராமட்டிக்கல் ரூல் ஓகே ஸோ சம்டைம்ஸ் நம்ம பேபிக்கு விச்சு கூட யூஸ் பண்ணுவோம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல யூஸ் பண்ணலாம் ஓகே அதை பர்சனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது தான் ஆனால் கேஸுன்றது நமக்கு நிறைய இடத்துல இருக்கும் ஸோ ஸோ அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே மேலே கொடுத்துருப்பேன் பாருங்க இந்த வேர்ட்ஸ் பேபி அண்ட் சைல்ட் கொனோட் நோ சென்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஓகே ஸோ அது வந்து ஜெண்டரே அது எதுவும் குறிக்காது ஏன்னா பேபி ஆர் இங்கே சைல்டுன்னு சொல்ல முடியும்

அனிமல்ஸ் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே என்ன இருக்குன்றத செக் பண்ணியும் எழுதுங்க ஓகேயா ஸோ இப்போ ப்ளூரலாக இருந்தால் என்ன வரும் அப்படின்றது இதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி கேசஸ் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் தனித்தனி கொஷனாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் இப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையாக நம்ம பார்த்துருப்போம் இது ஒரு தனியாக ஷார்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அங்கே வந்துட்டு ஃபேமிலி பார்த்துருப்போம் மாப் பார்த்துருப்போம் ஆர் ஆடியன்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பட் ஒரு ஃப்ரேசா வந்தா என்ன பண்ணுவீங்க அப்போ ஃப்ரேசா வருதுன்னா டீம் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு டீம் தானே எஸ் அந்த டீம் ஆஃப் பிளேயர்ஸா இருந்தாலும் அ டீம் ஆஃப் பிளேயர்ஸா இருந்தாலும் இங்கே வந்து எந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் கிடையாது இங்கே ஒரு டீமை தான் மீன் பண்றாங்க அப்போ ஆபியஸா இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும் சிங்குலர் கலெக்டிவ் நவுன்ஸ் பிளஸ் ஆஃப் பிளஸ் ப்ளூரல் நவுன் எஸ் இது வந்து சிங்குலர் கலெக்டிவ் நவுன் டீம்ன்றது ஆஃப்ன்றது கொடுத்துருக்காங்க ப்ளூரல் நவுன்ஸ் இதை தொடர்ந்து வர்றது இட் ஹேஸ் டு பி அ சிங்குலர் வேர்ப் ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன் இங்கே அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் எஸ் அதே ஆர்டர் அப்போ இட் ஹேஸ் டு பி இஸ் ஃபாலன் ஃப்ரம் த க்ரீப்பர் எஸ் இஸ் பிளஸ் வித் த்ரீ ஃபால் ஃபெல் ஃபாலன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஜெண்டர் ஆஃப் அ பொசிசிவ் ப்ரனவுன் அப்ஜெக்டிவ் இஸ் டிட்டர்மைன் பை த ஜெண்டர் ஆஃப் அ நவுன் தட் கம்ஸ் பிஃபோர் இட் அண்ட் நோட் பை த சாரி அண்ட் நாட் பை த ஒன் தட் கம்ஸ்

மெனி அ பாய் இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் மெனி அர்ன் வந்துச்சுனாலே மெனி சொல்லிட்டாங்க மேம் ப்ளூரல் வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆக்சுவலா மெனி அ பாய்னா மோர் தென் ஒன்னு தான் அர்த்தம் மீனிங்ல அதான் அர்த்தம் ஆனா பாக்குறதுக்கு அது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கா அப்போ சிங்குலர் இன் ஃபார்மில் இருந்தால் இட் ஹேஸ் டு கேரி verbs. Many மெனி அ பாய் இஸ் today. அப்பு அப்போது இங்கே ஏர்ன்றது கான்சனென்டல் நால் யூஸ் பண்ணோம் இங்கே vowel sound இருந்தால் ஆன் யூஸ் பண்ணோம் பட் ஸ்டில் இட் இஸ் singular, ரைட் right? அப்போ many an opportunity வந்துச்சுன்னா again இட் இஸ் இஸ் மிஸ்ட் பை நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் யூ ஹாவ் வாட் content here, வேறு இதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் சிங்குலர் இன் ஃபார்மில் இருக்குது அண்ட் ப்ளூரல் in மீனிங்கில் இருக்குது எது மெனி அ பாய் அதாவது மோர் தென் ஒன் சான்ஸ் ஆர் ஒன் பர்சன் அப்படின்ன தான் சொல்லுவோம் எஸ் ஸோ இது ஃபார்ம் சிங்குலராக இருக்கிறதுனால சிங்குலர் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் புரியுதா ஓகே ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஆறு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இது இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஷார்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது டு வாட்ச் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கமெண்ட் இந்த வீடியோஸ் ஓகே கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் இருக்கும் இல்லைன்னா தப்பு பண்ணிருக்கீங்க அது என்னன்றத கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேயா ஸோ என்னோடய செஷன் லெட்ஸ் மைண்ட் ஆஃப் ஃபார் த டே ஹாவ் அ வெரி கிரேட் டே தேங்க்யூ